அப்புறம் அப்பா அமெரிக்கா போகணும்னாரு, அதுக்கு பிளேன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். அந்த டெல்லி பார்ட்டிக்கு 10 லட்சம் ரூபாய் டிடி அமிச்சிங்களா? அனுப்பிச்சு சார். என்ன தகராறு சொல்லி தொலையா? அது வந்து சார் நம்ம கோகிலா விஷயம். இது ஏரியா தகராறா? அப்ப ரத்னம் வந்திருப்பாரு. அப்புறம் முன்னாடி அடிச்சத பிடிக்கணுங்கிறது ஆசை இல்ல. என் இடத்துக்கு நீ வந்துடக்கூடாது. அதான் என்னன்னா இதெல்லாம்? ஆமா, ஏதோ கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. உங்க அப்பா? நம்ம அப்பா. ஏ, எப்ப என் லைஃப் கெடுத்தாரோ அன்னைக்கே அவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு அப்பாவா பொறுப்பு? நானடா கேட்டேன் இப்படி ஒரு பொண்டாட்டிய என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்டுல போய் உட்காந்துருக்கா? நான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஒரு பொண்ணு லவ் பண்ண, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உங்க லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு. கல்யாணம் ஆன ரெண்டா நாளே பிச்சு விட்டு போயிட்டான். என்னடா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது? இதப்பா, என் லைஃப கெடுத்துட்டு இப்ப அவர் ஓ லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. உஷாராயிரு. அவர் சொல்ற பொண்ணை எல்லாம் பாக்காதரா? நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண? இல்லை அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா, நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே. பிரதர், பிரதர், நானும் உன்ன காட்டுல ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன். இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். நீ அவரை நம்புன, உனக்கும் இதே நிலைமை தான். வரட்டுமா பிரதர்? கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணன் வந்துட்டு போனார சொல்லு. பாய். கிருஷ்ணசுவாமி சார் வாங்க. சௌகியமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்களாவது சௌகியமா இருங்க. என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க, உள்ள ஒருத்தனை ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க. தம்பி உஷாராயிடுறான்னு சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். ஏய் முரளி, என்ன பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுற. இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். அவனாவது நல்லா இருக்கட்டும், அவனை விட்டுருங்க. அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபும் என் லைஃப் மாதிரி கெடுத்துறாதீங்க. கிருஷ்ணசுவாமி சாயந்தரம் எங்க? காஸ்மோபாலிட்டன் கிளப் தானே, அங்க மீட் பண்றேன். ஐயோ, காருக்கும் தண்ணி ஊத்தணும். டேய் அரவிந்த், நான் என்னடா தப்பு பண்ண? போற வர இடத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்துறேன்? இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வாணாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். பாசம் தான் வந்தவ சரியில்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்? டேய் நீயே சொல்லு, இவன் தானே அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியறான்டா. நான் எங்க போனாலும் சரி, அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான். என்னால தாங்கவே முடியல. ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? பார், இப்ப உன் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அர, அதை இங்க பேச வேண்டாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். சார், நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேங்க் யூ, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். அந்த ஒரு பார்சல் ஒன்னு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. என்னடா டேய், திடீர்னு ஃபாரின் டூர்? லாங் டூர் தான். போறதுக்கு முன்னாடி ஓ விஷயமா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை பத்தி பேசணும். மேலவா. என்ன முடிவு? என்ன இது? இதை பிரிச்சு பாரு.
வெட்டிங் இன்விடேஷன் யாருது? அந்த பத்திரிகையும் பிரிச்சு பார். கே ஆர். அப்பா என்ன கேட்காம எப்படி என்னோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? தபா நான் முடிவு பண்ணிட்டேன், உன் மாமனுக்கும் லெட்டர் போட்டுட்டேன், உன் கல்யாணம் ஏற்படலாம் அவன் தான் பாத்துக்க போறான். என்னைக்கு நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வரணும் அன்னைக்கு என் ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம்டா. அதுல உன் கல்யாணம் நடக்க வேண்டிய நாள், கிழமை, இடம் எல்லாமே இருக்கும். பொண்ணோட பேர் மட்டும் இருக்காது. அந்த பொறுப்பில இருந்து நான் விலகிட்டேன், அதை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீ யா பார்த்து எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் சரி, அவ பேர் அதுல போட்டுக்க. அவ படிச்சவளோ படிக்காதவளோ, நல்லவளோ கெட்டவளோ, ஏழையோ பணக்காரியோ, அழகு உள்ளவளோ இல்லாதவளோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு அது போதும். அப்பா நீங்க அண்ணன மனசுல வச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம்ப்பா வேண்டாம், போதும். டாடி என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த பொண்ணு நான் ஏறது கூட பார்த்தது இல்ல. எனக்கு வெளியுலகமே தெரியாது டாடி, வீட்டுல கார் கண்ணாடி ஏத்துறேன், ஆபீஸ்ல தான் போய் இறக்குவேன். அப்படி இருக்கிற தப்பு இல்ல, கண்ணாடி இறக்குடா, அப்பதான் வெளி உலகம் புரியும், நல்லது கெட்டு தெரியும். பட் டாடி திஸ் இஸ், இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேசுறதா இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும். குட் நைட் பைசன்.